ஜெய் வாசவி. தினம் ஒரு ஆன்மீக ஸ்தலம் பை உமன் கிரியேட்டர் குரூப்ஸ் ஒன் ஆஃப் த கிரியேட்டர் கள்ளக்குறிச்சியில் இருந்த லாவண்யா ராஜகோபால் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச திருவக்கரை பற்றி தான். இருந்தாலும் நான் இன்றைக்கி அந்த கோவிலை பற்றி ஒரு சிலதை வந்து நான் சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஈசன் வந்து சுயம்பு வடிவமானவர். சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்ற திருநாமம் கொண்டு இருக்கிறாரு. இவருக்கு இன்னொரு பேர் சந்திரசேகரேஸ்வரர் அப்படின்ற திருநாமம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருநாமம் அமிர்தேஸ்வரி வடிவாம்பிகை. இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் வில்வம். தீர்த்தம் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் அப்படின்னு ரெண்டு தீர்த்தம் இருக்குது. இந்த ஸ்தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திண்டிவனம் டு மயிலம் வானூர் வழியாக பாண்டி போகிற வழியில் இருக்குது. அதாவது ஒரு கிளைப்பாதை பிரிகிற இதில் வந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. வராக நதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சக்கரபாணி ஆற்றங்கரையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து கல்லாக மாறியுடைய தன்மை இருக்குது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிச்சி இன்னமும் அதை வந்து அங்கே வச்சுருக்கிறாங்க. வக்கிராசுரன் பூஜித்த பதி இது. திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தொண்டை நடுநாட்டு ஸ்தலமாக இது விளங்குகிறது. சுவாமி மும்முகம் கொண்டு இங்க விளங்குகிறார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பழங்கால கோவில். இங்க இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, அஷ்டபுஜ துர்கை வக்கரகாளி சன்னதி இங்க இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிலில் நடராஜர் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி வக்கர தாண்டவம் புரிகிறார். அதோடு மட்டும் இல்லாமல் விநாயகர், முருகர், வக்கரலிங்கம், தட்சிணாமூர்த்தி, வரதராஜ பெருமாள், கருடாழ்வார், துர்கை முதலிய சன்னதிகள் எல்லாமே இங்கே இருக்குது. அம்பாளுடைய சன்னதி தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. பட்டை வடிவத்தில் இந்த சந்திர மௌலீஸ்வரர் இருக்கிறாரு. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த சந்திர மௌலீஸ்வரரை வந்து நம்ம எல்லாரும் போய் தரிசனம் பண்ணி அம்பாளுடைய அனுகிரகத்தையும் பெற்று வக்கரகாளியுடைய அனுகிரகத்தையும் பெற்று வரலாம். அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஜெய் வாசவி.